ஸ்பைடர்மேன் தூம்பட பாணியில் உயரமான கட்டிடங்களில் ஏறி கொள்ளையடித்த கர்நாடக கொள்ளையனை போலீசார் கைது செய்த நிலையில் மனைவியின் ஆண் நண்பரை கொலை செய்த கூலிப்படையினரை ஜாமீனில் வெளியே எடுக்க பணம் தேவைப்பட்டதால் கொள்ளையில் ஈடுபட்டதாக அவன் வாக்குமூலம் அளித்துள்ளான். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம் செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். இது குறித்த விவரங்களை என்ன பதிவு செய்யலாம்? சென்னை பூக்கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில ஒரு மூன்று அடுக்கு மாடி கொண்ட ஒரு கட்டடத்தின் மேற்கூரையை வழியாக உடைத்து உள்ளே நுழைந்த ஒரு கொள்ளையன் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் பணம் எல்லாம் கொள்ளையடித்து சென்றிருந்தார். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்ததுல ஒரு நபர் ஆட்டோவில் செல்வதும் பிறகு திருவள்ளிக்கணி பகுதியில அந்த ஆட்டோவில் இருந்து இறங்கி அங்கிருந்து தான் நிறுத்தியிருந்த ஜைலோ கார் ஒன்றில் புறப்பட்டு செல்வதும் தெரிந்தது. அதை பின்தொடர்ந்து சென்றதுல அந்த நபர் மதுரையில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. மதுரையில் வைத்து ஒரு தனியார் விடுதியில வைத்து அந்த நபரை கைது செய்தார்கள். கைது செய்த பிறகுதான் ஏற்கனவே பிரபலமான ஒரு கொள்ளை வழக்குல தொடர்புடைய நபர் என்பது வந்து போலீசாருடைய கண்டு பிடித்ததுலதான் தெரிய வந்தது. அதாவது கொள்ளையன் ஆனந்த், இந்த ஆனந்த் என்ற நபர் 2013 வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நாகா ஜுவல்லர் என்ற ஒரு நகைக்கடையில 3 கிலோ தங்கத்தை வந்து மேற்கூரையில இருந்து துளையிட்டு கொள்ளையடித்த சம்பவத்துல கைது செய்யப்பட்ட நபர். இந்த நபர் மீது 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழகத்திலும் பெங்களூரிலும் வந்து கர்நாடகாவிலும் வந்து இருக்கிறது. குறிப்பாக இந்த நபர் வந்து உயரமான கட்டிடங்களில் எல்லாம் வந்து அதை வந்து அசாதாரணமாக மேலே வந்து ஏறி அதிலிருந்து மேற்கூரை வழியாக உள்ளே இறங்கி கொள்ளையடிப்பதில் வந்து தேர்ச்சி பெற்ற நபர் என்பதையும் போலீசார் வந்து தெரிவிக்கின்றனர். இந்த நபரிடமிருந்து கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் வந்து கொள்ளையடித்த பணம் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவர் நடத்தப்பட்ட விசாரணையில 2019 ஒரு கொலை வழக்கில் அந்த நபர் கைது செய்யப்படுகிறார். அதாவது இவருடைய மனைவியுடன் வந்து வேறொரு நபர் தொடர்பில் இருப்பதாக அந்த நபரை வந்து கொலை செய்வதற்கு 11 பேர் கொண்ட ஒரு கூலிப்படையை ஏவி கொலை செய்கிறார். அந்த கொலை வழக்குல இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சமீபத்துல 4 மாதத்துக்கு முன்புதான் வெளியில் வருகிறார். பிறகு அந்த கூலிப்படை இவருடைய நண்பர்களை ஜாமீனில் எடுப்பதற்காக பண தேவைக்காக மீண்டும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் மேலும் மதுரையில போத்திஸ் உட்பட பிரபல நிறுவனங்கள்ல கொள்ளையடிப்பதற்காக அங்கிருந்து திட்டம் தீட்டிய போதுதான் கைது செய்ததாகவும் போலீசாருடைய வாக்குமூலத்துல தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.